வணக்கம் இமயம் டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும். இந்த நிகழ்ச்சி உள்ளம் கொள்ளை போகுது. இந்த நிகழ்ச்சி ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது நான் உங்கள் மோகன். வார வாரம் நிறைய விஐபிஸ் நிறைய ஸ்டார்ஸ் நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாரை நம்ம மீட் பண்ண போறோம். அவங்க வந்து ஹீரோயின், நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. குழந்தை நட்சத்திரத்திலிருந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான படம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது இல்லாம டிவிக்கெல்லாம் வந்து காம்பேரிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சஸ்பென்ஸ் கொடுக்குறதுல அவங்களதான் நம்ம மீட் பண்ண போறோம். அவங்க பேர் என்ன பார்த்தீங்கன்னா திவ்யா நாகேஷ். இமயம் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க திவ்யா நாகேஷ். என்னோட இன்ட்ரோடக்ஷன் ஆல்மோஸ்ட் அவர் கொடுத்துருக்காரு, ஆனா சொல்ல வேண்டிய இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ண போறேன். சோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண போறீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச். ஆக்சுவலா வந்து எவ்வளவு படங்கள் நீங்க பண்ணிருக்கீங்க? 12 to 13 இயர்ஸ் ஆச்சு நான் இந்த ஃபீல்ட் குள்ள வந்து. 12 to 13 இயர்ஸ். Yeah. Okay. சோ படம் மட்டும் இல்ல, ஒரு 150 அட்வர்டைஸ்மென்ட்ஸ் படம், ஒரு 50 films as a child artist. Okay. And the serials பண்ணியிருக்கேன். Okay. 40 serials, 42 serials பண்ணியிருக்கேன். சோ அதுக்கப்புறம் இப்போ ஹீரோயினா பண்ணிட்டு இருக்கேன். இந்த 12 to 13 இயர்ஸ்ல உங்கள் உள்ளம் கொள்ளை கொண்ட விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். கண்டிப்பா. முதல் கேட்க போறது என்னன்னா, எந்த சிங்கர் உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த பாட்டு கேட்டாதான் நான் வந்து தூங்கவே போவேன், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அவ்வளோ அந்த சாங் கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சிங்கர் யார்? ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, எனக்கு பாட்டு கேட்க ரொம்ப பிடிக்கும். நீங்க சொன்ன மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடியே சரி, எழுந்தப்புறம் சரி, பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு நல்ல ஜோஷ் கொடுக்குற சிங்கர் அப்படின்னா தேவி ஸ்ரீ பிரசாத். So I like him, you know, and the songs are so good. And mostly Telugu, you know, because my mother tongue is Telugu. Okay. So Telugu la nalla paata koduthirupanga, nalla josh irukum. So mood out a irnalum seri, romba happy a irnalum seri, adu keka 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 interest irukum. Song kekum bodhu neenga first avinga kandipa. Male singer pathi sonninga, indha sing keta dhaan enakku vandu deep sleeping varum solli romba alaga sonninga. Adhe maari ungalku vandu female singer யார் அப்படின்னு கேட்டா யார் சொல்லுவீங்க? நிறைய பேர் இருக்காங்க, there is a list of it. பட் அதுல மெயின் ஐ கேன் யூ நோ லிஸ்ட் அவுட் பண்ணா ஸ்ரேயா கோஷல். எதுனால? ஐ டோன்ட் நோ, ஹர் வாய்ஸ் குட் அண்ட் ஹிந்தி பாட்டும் சரி, தமிழ் பாட்டும் சரி, தெலுங்கு பாட்டும் சரி, ஷி ஹஸ் எ குட் வாய்ஸ். ஐ லைக் ஹர் சாங்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ எனக்கு என்ன பார்த்தா சில பேர் வந்து யூ லுக் லைக் ரோஜான்னு சொல்லுவாங்க. சில பேர் யூ லுக் லைக் பானுப்ரியான்னு சொல்லுவாங்க. சில பேர் யூ லுக் லைக் ஏனோ இப்போ ரீசெண்டாக இருக்க காஜல் அகர்வால், பிகாஸ் ஷி ஹாஸ் பிக் ஐஸ், உனக்கும் பெரிய கண் இருக்குன்னு. மை காட், பழைய ஸ்டார்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வரீங்க. யா, நிறைய பேர், மீனா, ரோஜா, மீனா. யா, சின்ன வயசுல எல்லாம் சில டைரக்டர் ஸ்மைல பார்த்து மீனா மாதிரி இருக்கமா அப்படின்னு. யாருமே வந்து ஆக்சுவலா வந்து அதுக்கு முன்னாடி இருந்ததும் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து யாரும் சொல்லுவீங்க? இப்போ ரீசெண்டா ஒரு படத்துல வந்து அதுவும் நடந்திருக்கு. தே செட் தெலுங்கு ஆர்டிஸ்ட் ஜமுனா மாதிரி இருக்கேன் அப்படின்னு கேமராமேன் சார். So I was like shocked. Oh my god. Okay, நீ இவ்வளவு தரமா பேசுறீங்க. ஆக்சுவலா வந்து கலர் ஃபில் இருக்குன்னு சொன்னீங்க, அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து சொல்லிட்டு வரீங்க. ஒரு ஒரு அப்படியே அப்டேட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் ஆயிட்டே இருக்கு. அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி, அவங்க சொல்லும் போதெல்லாம் கேட்கறதுக்கு எப்படி இன்ட்ரெஸ்டடா இருந்ததா, எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? இட்ஸ் a big compliment. அது எல்லாமே ஹிட் ஹீரோயின்ஸ், you know, they're all great legends. So ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி கியூட் ஹீரோயின்ஸ், எனக்கு பிடிச்ச ஹீரோயின் அப்படின்னா இப்போ இருக்கிற ஹீரோயின்ஸ் எல்லாமே கியூட்டா தான் இருக்காங்க. பட் ஐ லைக் காஜல் அகர்வால் a lot. காஜல் அகர்வால் Thank you.
ஆக்சுவலாக வந்து இன்னொரு விஷயம் நான் கேட்கணும். இப்போ வந்து ஹீரோயின்ஸ் எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆக்சுவலாக வந்துட்டு ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. நான் கேட்க போகிற கேள்வி என்னென்னா சாப்பிட்ற விஷயம். எனக்கு ரொம்ப இந்த ஃபேவரட் ஃபுட் நான் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவேன், பட் இது வந்து ஹெவி கண்டென்ட்டாக சாப்பிட்டா நம்மளோட ஃபிட்னஸ் போயிடும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இன்றைக்குண்ணா ஃபுட்ன்றது ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே பிடிக்கும். உங்களுக்கு பர்டிகுலரா எந்த ஃபுட் ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எனக்கு சைனீஸ். சைனீஸ்? யா, பிகாஸ் நாங்க வீ ஃப்ரம் பாம்பே. ஓகே. சோ அதனால கண்டிப்பா சைனீஸ் ஃபுட் தான் ரொம்ப பிடிக்கும். யா, இங்க வந்து அப்புறம் சவுத் இந்தியன் எவ்ரிதிங் பழக்கம் ஆயிடுச்சு. சோ ஐ லைக் இட். ஓகே. எந்த சாங்ஸ் வந்து நீங்க ரொம்ப விரும்பி கேட்பீங்க? சாங்ஸ் ரொம்ப கஷ்டம் சொல்றது, பட் எனக்கு நிறைய லட்சக்கணக்கான சாங்ஸ் இருக்கு. பர்டிகுலரா கேக்குறது இது எனக்கு ரிபீட் பண்ணி கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு குறிப்பிட்ட ஒரு சாங். ஐ கேன் சே எங்கேயும் காதல் சாங்ஸ் எல்லாமே. ஓகே. ஆல் தி சாங்ஸ் ஆஃப் எங்கேயும் காதல். எதுனால? அந்த மியூசிக் நல்லா இருக்கும், அந்த லிரிக்ஸ் நல்லா இருக்கும். எனக்கு எப்படின்னா நான் ரொம்ப ஜோஷ்ல இருந்தேன்னா பக்கா ஃபோக் சாங்ஸா கேட்டுட்டு இருப்பேன். டல்லா இருந்தேன்னா நல்ல சைலண்ட் மியூசிக்கா இருக்க கேட்பேன். ஸோ அந்த மாதிரி, பட் சாங்ஸ்ல எங்கேயும் காதல் ரொம்ப பிடிக்கும். ஓகே, இது நல்லா சொன்னீங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ரோல் மாடல் அப்படின்னா யார சொல்லுவீங்க? எனக்கு ரோல் மாடல் அப்படின்னா கண்டிப்பா இல்ல இல்ல ஹீரோயின்ஸ் லைக் இன் சே இட்ஸ் ஸ்ரீதேவி. ஓகே. யா, ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல நிறைய ஃபிலிம்ஸ் பாத்துர்க்கேன். அவங்க நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணாங்க, நம்மளும் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணனும்ன்ற ரோல் மாடல் இல்லையா? பண்ணனும்ன்றது இல்ல, அவங்க பண்ண ஃபிலிம்ஸ், அவங்க கரெக்டர்ஸ் ஒவ்வொரு படத்துலயும் டிஃபரெண்டா இருக்கும். அண்ட் அந்த மாதிரி ரோல்ஸ் கண்டிப்பா நான் பண்ணனும்னு ஆசைப்படுவேன். சோ அந்த மாதிரியும் நல்லா ஆக்ட் பண்ணனும் கண்டிப்பா. நீங்க வந்து என்னன்னா டைரக்டர்ல உங்க உள்ளம் கொள்ளை போன டைரக்டர் எந்த டைரக்டர் சொல்லுங்க? அதே மாதிரி நல்லா இந்த படம் எல்லாம் பயங்கரமா டைரக்ட் பண்ணிருக்காரு. என்னோட I wish இப்ப இருக்கிற டாப் டைரக்டர் சங்கர் சார், பாலச்சந்திரன் சார், பாலுமன் சார் எல்லாமே பெஸ்ட் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாரும் ஒருத்தர் எல்லாம் சொல்லவே மாட்டேன். நோ வே. ரொம்ப காம்ப்ளிகேட்டட் க்வெஸ்சன். காம்ப்ளிகேட்டட் க்வெஸ்சன் இல்ல, எல்லாமே லெஜெண்ட்ஸ், உங்களுக்கே தெரியும். சோ அதுல ஒருத்தங்க செலக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். சோ நீங்க இதே கேள்வி வேற யார்கிட்ட கேட்டாலும் அப்படிதான் சொல்ல போறேன். க்வெஸ்சன்ஸ் அப்படியே எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டீங்க. இது வந்து உங்களுக்கே தெரியும், அப்படிலாம் லெஜெண்ட் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஓகே, ஃபைன். உட்காந்து பாத்தியா, ஏதாச்சும் பேசுமே. Oh my god, all these questions are so difficult, Tarima. Every thing you have to say, actually, you have to say, in the date, you have to say, you have to say, you have to say, you have to say, குழந்தையா அப்படி இல்ல. ஆக்சுவலி அந்த சாங் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. நிறைய பேர் என்ன பார்க்கும்போது கூட அதுல பேர் வித்யா என்னோடது, ஒரிஜினல் நேம் இஸ் திவ்யா. பட் ஸ்டில் அப்படி ரெக்கக்னைஸ் பண்ணாம அனியன்ல பண்ண சார் இல்ல பண்ண மேம் அப்படின்னு சொன்னா, அந்த லாலிலா அலுவ தானே, அந்த லாலிலா அலுவ தானே, அந்த பயங்கரமா. இட்ஸ் தி சேம் வித் அருந்ததி கூட, பட் அனியன் வாஸ் சம்திங் மோர். இப்ப வந்து நிறைய உங்ககிட்ட க்வெஸ்சன் கேட்டாங்க, பெஸ்ட் சிங் என்ன, யார் சிங்கர், இதெல்லாம் கேட்டிருந்தேன். இப்ப கேட்க போறதுன்னா பெஸ்ட் மூவி, எனக்கு இந்த மூவி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது எந்த மூவி? மூவிஸ் கண்டிப்பா என்னோட மூவிஸ் லிஸ்ட்ல டாப் வந்து அருந்ததி இருக்கு. அதனால எனக்கு ரொம்ப நல்ல பேர் வந்திருக்கு. ஸோ ஐ கேன் நாட் ஃபர்கெட் தட் ஃபிலிம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஜெனரேஷன்ல எவ்ரி ஒன் டாப் லிஸ்ட்ல இருக்கிறது அருந்ததி படம் தான், யாருமே மறக்க மாட்டாங்க.
and 98% பார்க்காதாலும் இருக்க மாட்டாங்க. So I've got a very good name with that film. அதுல நந்தி அவார்டும் கிடைச்சிருக்கு, பெஸ்ட் சைல்ட் ஆர்டிஸ்ட் அவார்டு. So I can say that's my favorite movie. ஃபர்ஸ்ட் பார்க்க நானும் பயந்துட்டேன். தென் செகண்ட் டைம் ஃபர்ஸ்ட் தெலுங்குல பார்த்ததுன்னு தமிழில் பார்த்தேன். தமிழில் பார்க்கும்போது எனக்கு முன்னாடி ஒரு குட்டி பையன் உட்காந்து பார்த்துட்டு இருந்தான். அது இஸ் லைக் ஓகே, குட்டி பையன் பார்க்குறோம், நம்மளும் பார்க்கணுன்றதுக்காக தைரியமாக உட்காந்தேன். ஸோ தட் வாஸ் அ குட் ஃபிலிம், ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் பழைய ஃபிலிம்ஸில் நான் உட்காந்து பார்த்த ஃபிலிம்ஸ், பழைய ஃபிலிம்ஸ் அப்படின்னா சங்கராபரணம், யூனோ ஆல் சச் ஃபிலிம்ஸ், ஓல்ட் ஃபிலிம்ஸ் ஆல், தேர்ஸ் அ லிஸ்ட் ஆஃப் இட். ஸோ ஆல் தீஸ் ஃபிலிம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நிமிஷம் என்னோட ஆஸ் அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஒன் காமன் ஆஸ் தான் இருக்கும், நல்ல ஃபிலிம்ஸ் பண்ணணும். அண்ட் ஏன்னா இவ்வளோ நாள் என்ன சின்ன வயசுலேருந்து பிளெஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாருமே ஆசைப்படுறது அதுதான், நான் நல்ல ஃபிலிம்ஸ் பண்ணி நல்ல ஸ்டோரிஸோடு அவங்க முன்னாடி வரணுன்றது. ஸோ கண்டிப்பாக வியூவர்ஸ்க்காக, என்ன ரொம்ப பிளஸ் பண்ணிட்டு இருக்கிற பீப்புளுக்காக நல்ல ஸ்டோரிஸோட நல்ல ஃபிலிம்ஸோட உங்க முன்னாடி வரப்போறேன். அது மட்டும் இல்ல, எல்லாருக்கும் சின்ன வயசுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், நடிக்கிறது மட்டும் இல்ல, நான் படிக்கவும் செய்ய போறேன் கண்டிப்பா அப்படின்னு. ஸோ கண்டிப்பா படிப்பும் முடிக்க போறேன், ஆஃப்டர் தட் பெர்மனண்டா செட்டில் ஆயிட போறேன். ஓகே, உங்களோட ஆசை பத்தி சொன்னீங்க, உங்க ஆசை அதே மாதிரி நீங்க சொன்ன அந்த ஒரு ஹீரோயின்ஸ் பத்தி சொன்னீங்க, அதாவது இந்த மாதிரி வந்து ஹீரோயின்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வந்து பெரிய நீங்களும் ஒரு ஹீரோயினாக இங்கே எம்எம் டீம் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ ஸோ மச். அண்ட் எம்எம் டிவி வியூஸ் எல்லாருக்கும் தேங்க் யூ. இந்த ஷோவில் எனக்கு பிடிச்ச நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஷோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. தேங்க்ஸ் டு எம்எம் டிவி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. தேங்க் யூ ஸோ மச். என்ன வியூவர்ஸ், இந்த வாரம் உள்ளம் கொள்ளை போகுதே நிகழ்ச்சியில் நம்ம மீட் பண்ணது வந்து யாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அவங்க என்னென்ன பேசுகிறாங்கன்றதெல்லாம் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. மறுபடியும் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மோகன். டடா பை.